எம்ஓஎக்ஸ் மிஷன் ஆப்ரேஷன் காம்ப்ளெக்ஸ் அது வழியாகத்தான் இப்போ இஸ்ரோ சில பல அப்டேட்ஸ் நிறைய நியூஸஸ் அப்படிங்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெங்களூரில் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மீடியா பர்சன்ஸ் அவங்கெல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 5:20 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்படும். அதிலிருந்து கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. 6:04 நம்ம சந்திரயான் சாஃப்ட் லேண்டிங் செஞ்சிடும். மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த ஸ்பீடை வச்சு தான் சாஃப்ட் லேண்டிங் செய்ய போகுது. அதனால் அதிலிருந்து ஒரு டஸ்ட் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற பல அப்டேட்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா இப்போவும் புதுசாக இஸ்ரோ இன்னொரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னும் என்ன மாதிரியான ரிஸ்க் சந்திராயன் 3 இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்ச்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சந்திரயான் 3 ஆட்டோமேட்டிக் லேண்டிங் சீக்வன்சஸ் ALS அப்படிங்கிறது தான் கடைசி அப்டேட் இஸ்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த ALS அப்படிங்கிறது லேண்டர் மோடியூல் கரெக்டாக 5:44 அப்படிங்கிற டைமில் அரைவ் ஆகும். கரெக்டாக அதனுடைய ஹைட் அப்படிங்கிறது ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து ஒரு 11 நிமிடங்கள் அதனுடைய ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும். ஒரு 150 மீட்டர் வரும்போது அதனுடைய அந்த ஃபைன் பிரேக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து நிற்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த ALS ஆட்டோமேட்டிக் லேண்டிங் சீக்வன்சஸ் அப்படிங்கிறது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆல் செட் டு இனிஷியேட் த ஆட்டோமேட்டிக் லேண்டிங் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. லேண்டர் மோடியூல் வந்த உடனே அப்பான் ரிசீவிங் த ALS கமேண்ட் லேண்டர் மோடியூல் ஆக்டிவேட்ஸ் த த்ரோட்டலபிள் என்ஜின்ஸ் ஃபார் பவர்டு டிசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் லேண்டிங் சீக்வன்சஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் நேரம் அங்கே போகும்போது நம்ம லேண்டர் அப்படிங்கிறது அது கீழே போகிறதுக்கான அந்த வேகத்தை குறைப்பதற்கான அந்த வழிமுறைகள் மறுபடியும் ஈடுபடும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே அதுக்கு தயாராகிட்டோம் அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மையிலேயே இவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்கிறோம் வீடியோ போடுறோம் அவ்வளோ ஈஸியாக இந்த லேண்டர் அங்கே தலையிறங்குவது அப்படின்னு கேட்டால் இல்லை. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல் பிரச்சனை அப்படிங்கிறது சாஃப்ட் லேண்டிங் தான். இங்கே ஹார்ட் லேண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹார்ட் லேண்டிங்னா போய் டபார்னு போய் விழுகிறது. அப்படி விழும்போது நம்ம வேணால் ஏர் பேக்லாம் வச்சு அந்த மாதிரி செட்டப்லாம் செஞ்சு அதை பாதுகாப்பது அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒருவேளை முடியலாம். Luna 25 அப்படிங்கிறது அங்கே கீழே விழுந்து என்ன செஞ்சிருச்சு, 100% உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி Chandrayaan 2 நமக்கு தோல்வி அடைந்தது அதே தான். ரொம்ப ஸ்பீடாக போய் விழுந்துருச்சுப்பா, அந்த ஸ்பீடு வந்து கம்மி பண்ண முடியலை, 800 மீட்டர் உயரத்தில் அது கம்மியாகலை. அதனுடைய அந்த ஃபைன் பிரேக்கிங் ஃபேஸில் தான் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்முடைய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது சாஃப்ட் லேண்டிங். ஏன் சாஃப்ட் லேண்டிங் ரொம்ப முக்கியம்? மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவது இல்லை, இதே மாதிரி பலவிதமான சயின்டிஃபிக் ரிசர்ச் செய்யக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம நிலவுக்கு அனுப்புவது அப்படிங்கிறதுல சாஃப்ட் லேண்டிங் செஞ்சாதான் நம்முடைய விண்கலம் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லையா அந்த விண்கலத்தால் பெரிய அளவு சயின்டிஃபிக் ரிசர்ச் எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் இந்த சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் சாஃப்ட் லேண்டிங் செய்யக்கூடிய அந்த வெலோசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, 10 கிலோமீட்டர் பர் ஹவர், அந்த ஸ்பீடில் தான் போய் அங்கே போய் மாறினு போய் நிற்க போகுது. அதனால் இந்த சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க்கு தான் ஒரு 20 நிமிடங்கள் கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் ஆகும். அதனால தான் 5:40 to 6:04 வரை ரொம்ப முக்கியமான க்ரூஷியல் டைம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதன் பிறகு இந்த சாஃப்ட் லேண்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. சாஃப்ட் லேண்டிங் முடிஞ்சு ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு தான் இந்த பிரக்யான் ரோவர் அப்படிங்கிறது வெளியில் வரும். ஸோ அதுவரையிலும் நமக்கு வந்து அந்த திக் நிமிடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சாஃப்ட் லேண்டிங் தான் ஒரு பெரிய டாஸ்க். ஸோ இந்த சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறத செஞ்ச பிறகு அதில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சென்சார்ஸ் எல்லாமே சரியாக வேலை செய்யணும். கம்யூனிகேஷன் டிவைசஸ் அப்படிங்கிறது எல்லாமே வேலை செய்யணும். ஏன்னா சாஃப்ட் லேண்டிங் செய்யும்போது அதனுடைய லெக் சர்ஃபஸில் மோதின உடனே அந்த சென்சார்ஸ் ஒர்க் ஆகணும். ஓகே, நம்ம வந்து கீழே நின்றுட்டோம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி கம்யூனிகேஷன் டிவைசஸ், நெட்வொர்க் கம்யூனிகேஷன் டிவைசஸ் அப்படிங்கிறது யார் கூட, ஒன்று நம்ம ஆர்பிட்டர் கூட கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில பல சேட்டலைட் வழியாக இதுக்கு நம்ம கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அனுப்பி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அந்த ப்ரொபல்ஷன் மொடியூல் கூட இது கூட கம்யூனிகேட் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே நடைபெற வேண்டும். அதையும் நம்முடைய விஞ்ஞானிகள் சரிபார்க்க வேண்டும். இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக லூனார் டஸ்ட் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு இடத்துல நம்ம இறங்கினாலும் அந்த இடத்துல புழுதி பறக்கும் அப்படிங்கிறது நம்ம ஸ்பீடாக காலடெல்லாம் எடுத்து சுற்றும்போது நிறைய சினிமாலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம நடக்கும்போது கூட புழுதி பறக்கும். அதே மாதிரி லூனார் டஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்குது எங்கள் நிலவில். அப்போ இது இந்த ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் அப்படி நிற்கும்போது அங்கேருந்து ஒரு லூனார் டஸ்ட் கிளம்பும் பார்த்தீங்களா, இப்போ என்ன நடக்கும், நம்முடைய 2 engines வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கீழே போய் அந்த கால் அந்த லூனார் சர்ஃபஸில் விழுந்த பிறகு தான் அந்த சென்சார்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அது வரைக்கும் நம்முடைய என்ஜின்ஸ் என்ன செய்யும், ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த என்ஜின் கீழே போனோடனே அந்த லூனார் டஸ்ட்டும் சேர்ந்து அந்த கேஸை நம்முடைய லேண்டருக்குள்ளேயே மறுபடியும் அதாவது ரிவர்ஸாக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிதானே? அப்படி ரிவர்ஸாக வரும்போது அதனுடைய ஹீட் அதிகரிக்கும்.
என்ஜின் ஓடிக்கிட்டே இருக்குது, என்ஜின் எல்லா சென்சார்ஸும் ஒர்க் ஆனால் தான் என்ஜின் ஆஃப் ஆகும். அப்படி என்ஜின் ஆஃப் ஆகிற வரைக்கும் அந்த லூனார் டஸ்ட் அப்படிங்கிறது கிளம்பிக்கிட்டே இருக்கும், புழுதி பறந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதிலிருந்து நம்ம லேண்டர் அப்படிங்கிறது தப்பிக்க வேண்டும். ஸோ அவ்வளவு பெரிய ஹீட் அது என்ன செய்யணும், கொஞ்சமாக தாக்கு பிடிக்க வேண்டும். அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டெம்பரேச்சர், நிலவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறதையும் நம்முடைய லேண்டர் அப்படிங்கிறது தாங்கி நிற்க வேண்டும். கிட்டத்தட்ட 54 டிகிரி செல்சியஸ்லேருந்து -203 டிகிரி செல்சியஸ் வரை என்ன செய்யும், மாறி மாறி இருக்கும். இரவு நேரங்களில் -203, பகல் நேரங்களில் 54 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை தாக்கு பிடிக்கக்கூடிய அந்த நிலைமையில் நம்முடைய லேண்டர் இருக்க வேண்டும். இதுக்காகவும் நம்முடைய லேண்டர் தயார்படுத்தப்பட்டிருக்கு. பட் அங்கே இருக்கக்கூடிய என்வயான்மெண்ட், எக்ஸாக்ட் என்வயான்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அதுவும் சவுத் போலை பற்றி அதிகமாக விஞ்ஞானிகளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய நமக்கு சின்ன சின்ன டேட்டா வச்சு இது இப்படி தான் இருக்கும், இதில் இவ்வளோ மாதிரியான வெப்பநிலைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாமளே என்ன செஞ்சிட்ருக்கோம், ஒரு அஸ்யூமில் நம்முடைய விஞ்ஞானிகள் இவ்வளோ நாள் கிடைச்ச டேட்டாவை ரொம்ப பெரிய அளவில் ஸ்டடி பண்ணி நம்முடைய லூனார் சர்ஃபஸில் நம்ம போய் லேண்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் ஒரு ப்ராப்ளம் தான். அடுத்ததாக ஆர்பிட்டிங் மூன். இந்த ஆர்பிட்டிங் மூன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ நம்ம ஆர்பிட்டர் ஆல்ரெடி ஆர்பிட்டிங் மூன் அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்கு. இதில் நம்ம ரோவர் அப்படிங்கிறது லூனார் சர்ஃபஸில் அப்படி ஊர்ந்து போக வேண்டும், அதனுடைய வீலை வச்சு அது போகணும். அப்போ இந்த ஆர்பிட்டிங் மூன் அப்படிங்கிறதுல நம்முடைய ரோவரும் இங்கே இருக்கு. அப்போ ரோவர் என்ன செய்யணும், ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். ஆனால் திடீர்னு பார்த்தா பள்ளம் இருக்கும், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆழம் நிறைந்த பள்ளமாக இருக்கலாம். இல்லாட்டி அங்கே மாஸ் வந்து அது எப்படி இருக்குன்னா அன்ஈவன் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்ஈவன் மாஸாக இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் கிராஃப்டையும் ரொம்ப பெரிய அளவில் அது என்ன செய்யும், மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் தாண்டி நம்முடைய ரோவர் அதனுடைய அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாமே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். அடுத்ததான் டீப் ஸ்பேஸ் கம்யூனிகேஷன். ரோவர் வெளியில் போயிட்டாருன்னா பிரக்யான் ரோவரும் விக்ரம் லேண்டரும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும். மறுபடியும் விக்ரம் லேண்டர் நம்ம ஐஎஸ்ஆர்ஓ டீம் கூட கம்யூனிகேட் பண்ணணும். அது இல்லாமல் ஆர்பிட்டர் கூட, ப்ரொபல்ஷன் மாடியூல் கூட, இப்படி கம்யூனிகேஷன் வந்து ஒரு டீப் ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்யூனிகேஷன் நார்மலாக அங்கேருந்து, அதாவது இப்போ நிலவிலிருந்து பூமியை வந்தடைவதற்கு சில நிமிடங்கள் எடுக்கலாம். அப்படி அந்த நிமிடங்கள் எடுக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனில் ஏதாவது ஒரு இன்ட்ரப்ஷன் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது சிக்னல்ஸ் உள்ளே ஏறி வந்துட்டாலோ அதுவும் ஒரு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படும். ஸோ இந்த டீப் ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப் தான். ஸோ இந்த டீப் ஸ்பேஸ் கம்யூனிகேஷனில் அடுத்ததாக வீக் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது, அதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படிங்கிறதும் இந்த சிக்னலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நம்முடைய விஞ்ஞானிகள் நம்ம விக்ரம் லேண்டர் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த டாஸ்க்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள், எவ்வளோ முக்கியமான, எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்காக இருக்கும். அதுலேருந்து நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதும், அதுவும் ஒரு லைவாக நடக்கணும் அப்படிங்கிறதும், இதை உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் போதும் அந்த விஞ்ஞானிகளுக்கு அந்த ப்ரெஷரை நாம இப்போ ஃபீல் பண்ண முடியுது. அடுத்ததா டிரான்ஸ் லூனார் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதும் லூனார் கேப்சர் அப்படிங்கிறது தான். அந்த டிரான்ஸ் லூனார் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி செஞ்சிருந்தாலும் லூனார் கேப்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள், அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரிசர்ச்சினுடைய ரிசல்ட், அதுக்கான டேட்டா, இதெல்லாம் புல் பண்ணி நம்முடைய லேண்டர் ரோவர், ரோவருக்கு வெயிட் வெறும் 26 கிலோகிராம் தான், ஆனால் லேண்டருக்கு வெயிட் அப்படிங்கிறது 1700 கிலோகிராம். ஸோ இது எல்லாமே அங்கே சஸ்டைனபிளாக நிற்கணும். 14 நாட்கள் இந்த ரிசர்ச் அப்படிங்கிறத நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் ஏதாவது புயல் இருந்தாலோ இல்லாட்டி ஃப்ரோசன் ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஃப்ரோசன் வாட்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இதை விட வேறொரு தருணம் இஸ்ரோக்கு இருக்காது. இஸ்ரோ வேற லெவலில் ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், ஃபயர் அப்டேட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வராது, அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு முறை நம்ம வீடியோ வந்திருக்கா இல்லையாங்கிறத ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைய ஒரு தினம் மட்டும் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.